ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां शिखरो मुनिमध्यमां अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अङ्गलडुमदिल्पुडैसूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனை தும்விளக்கும் ஜோதி துங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி செங்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணு நாளி உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினல் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழ மனநி வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் எனும் மனதிலென்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகா சகஸ்தம் நிகமாந்த மகா தேசிக சுவாமி பரம கருணையோடு அருளிய அற்புதமான காவியம் பிரபாவ பத்மதி மேன்மை படலம் அனுபவித்து வருகிறோம். 81வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். பாதுகையை நேசிப்பவர்கள், பூசிப்பவர்கள், வாசிப்பவர்கள், விசுவாசிப்பவர்கள், சுவாசிப்பவர்கள் என்றோடு சொல்லலாம், பாக்கியம் பெற்றவர்கள். எனவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை அனுபவத்தை தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். இங்கே வேதாந்த தேசிக சுவாமி ஒரே ராத்திரியிலே 1000 பாடல்களை செய்து அதை முன்னானார் பின்னானார் வணங்கும் ஜோதியாக சுடரடி தொழுதழல் மனநே என்று சொன்னபடி அந்த பாதுகா சகஸ்திரத்தினுடைய பெருமையை பறக்க உபதேசித்துள்ளார். நாம் அதை அனுபவித்து வருகிறோம். 81வது செலுத்தும் செங்கோலோ நின் கைத்தளத்து ஜகத்தின் படைப்பெல்லாம் உனக்கேதான் சொத்து உருபெண் இன்னாட்சியா வினாவிற்கு விடையாக அரங்கனேநாதன் அவனடினி என்றனரோ. செலுத்தும் செங்கோலோ நின் கைத்தளத்து ஜகத்தின் படைப்பெல்லாம் உனக்கேதான் சொத்து ஒரு பெண்ணின் ஆட்சியா வினாவிற்கு விடையாக அரங்கனே நாதன் அவனடி நீ என்றனரோ. எத்தனை விதமான பாவங்கள், சங்கதிகள், ரங்கநாத பாதுகா, ராம பாதுகா என்று சொல்லுவார்கள். அதை பற்றிய அற்புதமான அனுபவம் இந்த பாசுரத்திலே. பாதுகா சாம்ராஜ்யம் நடக்கிறதே, அப்படியானால் பாதுகா தேவி அல்லவா? அந்த பாதுகா தேவி என்பவள் பெண் அல்லவா? அப்பொழுது பெண்ணின் ஆட்சியா? ஒரு காலத்திலே பெண்ணை பற்றி சில மதிப்பீடுகள் இருந்தன. எனவே சிலர் நினைத்தார்கள் பெண்ணின் ஆட்சியா என்று. அதற்கு விடையாக அரங்கனேநாதன் அவனடினி என்றனரோ. தனியாக பாதுகை அல்ல, அது ரங்கநாத பாதுகா, அது ராம பாதுகா என்று சொல்லுகிறார். 82வது பாசுரத்திலே உலகெல்லாம் தாங்கும் உத்தமனை தாங்குகின்றாய், உத்தமனை தாங்கும் உன்னை பக்தனவன் தாங்குகிறார், பக்தனவன் பெருமைபட காரணம் நீ பாதுகையே, பாதுகையின் பெருமையினும் பக்தன் பேருயர்ந்ததன்றோ, பாதுகையின் பெருமையினும் பக்தன் பேருயர்ந்ததன்றோ. 3 அடுக்காக இங்கே அனுபவம் பேசப்படுகிறது. உலகெல்லாம் தாங்கும் உத்தமனை தாங்குகிறாய்,
உத்தமனி தாங்கு உன்னை பக்தனவன் தங்குகிறார். திருமடி திருவடி மலர்கள் அதை பாதுகா மலர்கள் தாங்குகின்றன. பாதுகையை மதிய புர்தானம் அலங்கரிஷதி என்று அடியார்கள் அந்த பாதுகையை தாங்குகிறார்கள். இறுதியிலே பக்தனுக்கு தான் பெருமை அதிகமாக இருக்கிறது. பரதன் தான் ஆயிரம் ராமர் என்றும் எண்ணில் கோடி ராமர் என்றும் பேசப்படுகிறார். ஆகையினாலே பக்தனை பற்றித்தான் பெருமை இருக்கிறது. காரணம் பாதபூலி பக்தாங்கிரியிலேனு பரகால யதீந்திரமிஷ்டான் என்றெல்லாம் அனுபவிக்கிறார்கள். அப்படி 83வது பாசுரம் அடித்தல மலரே ஆதிசே டண்டருடன் அழுக்க தொண்டருதான் அடிமலர் போலே அடிகளே நிலைகள் என்று கொள்வதனால் அமரர்கள் உன்னை பரிவட்டமாக்கினார். அடித்தள மலரே ஆதிசேடன் கருடன் அணுக்கத் தொண்டர்தான் அடிமலர் போலேயே. அணுக்கத் தொண்டர் தொண்டருக்கு தொண்டராக இருக்கவும் அணுக்கத் தொண்டர்னு பேர். அடித்தள மலரே ஆதிசேடன் கருடன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்றால் மரவடியாம் எம்பெருமானுக்கு வாகனமாக இருக்கும் பொழுது எம்பெருமான் திருவடி பாதுகைகளுக்கும் அவர்கள் வாகனமாகிறார்கள் என்பதனாலே அணுக்கத் தொன்றதான் அடிமலர் போலே அல்சேஷனும் கருடனும் அடிகளே நிலைகள் என்று கொள்வதால் அமரர்கள் உன்னை பரிவட்டமாக்கினர். அதனாலே பாதுகை ஏற்கனவே நாம் பரிவட்டமாக பார்த்தோம். அது அமுதமாக சந்திரனில் வரக்கூடிய அமுதமாக என்றெல்லாம் கூட பார்த்தோம். அப்படி இங்கே மலரிலிருந்து வரக்கூடிய தேனாக கூட கொள்ளலாம். இங்கேயும் அப்படி சிறுசில் தரிப்பது பாதுகை என்பதாலே அதை பரிவட்டமாக அனுபவிக்கிறார்கள். 84வது பாசுரத்திலே சுடரடி சூடிடும் சுந்தரமங்கையே உனதடி சூடார் உயி வழி கண்டிடர் விதியது நல்லதாய் விதித்த போதிலும் கதியது மாறுமே துதிசைய கமத்தே சுடரடி சூடிரோ சுந்தரமங்கையே உனதடி சூடார் உயி வழி கண்டிடர் விதியது நல்லதாய் விதித்த போதிலும் கதியது மாறுமே துதிசையார் தமக்கே. மனநலம் நன்குடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்படுத்து என்று சொல்லுவார்கள். எனவே தலையெழுத்தியே மாறக்கூடியது மாற்றக்கூடியது. தலையில் அடிபட வேண்டும் நெத்தியடி என்றுதான் சொல்லுவார்கள். அப்படி தலையிலே அடிபட்டால் அதாவது எம்பெருமான் திருவடி மலர்கள் பாதுகைப்பட்டால் அவன் கதியே மாறுகிறதான் எழுத்து மாறுகிறதாம். பென்சிலால் எழுதினால் அதற்கு ஒரு ரப்பர் அழிப்பான், பேனாவால் எழுதினால் அதற்கு ஒரு ரப்பர் அழிப்பான் இருக்கிறது, டைப் தட்டச்சு செய்தால் அதற்கு ஒரு அழிப்பான் இருக்கிறதாம், நகலகல் ஜெராக்ஸ் எடுத்தால் அதுக்கு ஒரு அழிப்பான் இருக்கிறது. ஆக எழுத்துக்களை அழிப்பதற்கு அழிப்பான் இருப்பது போல தலையெழுத்தை மாற்றுவதற்கு எம்பெருமானுடைய பாதுகைதான் பெரிய அழிப்பான். போய பிழையும் புதுருவான் என்றனவும் தீயில் ஊசாக்கக்கூடியது அப்படிப்பட்ட விதியது. ஆக சுடரடி சூடிடும் சுந்தர மங்கையே உனதடி சூடார் உய்வழி கண்டிறார். திருவடிகளை நீ தாங்குகிறாய், உன்னை எந்த தலை தாங்குகிறதோ அந்த தலை எவ்வளவு பாவங்களுக்கு உரியதாக இருந்தாலும் அது மாறும், தலையெழுத்தே மாறும் என்று சொல்லுகிறார். அடுத்த பாசுரம் 85 பூமியையும் பாதுகையும் ஒப்பிட்டு பூமி தாத்ரி அனந்தா விபுலா சிரா க்ஷமா சர்வம் சகா என்றெல்லாம் பேசுகிறார்கள். இப்படி அத்தனை பெருமைகளை உடையது பூமிக்கு இத்தனை பெயர்கள் உண்டு. அந்த அத்தனை பெயர்களும் பாதுகைக்கு பொருத்தமாக இருக்கிறது. எனவே மறைகளின் இருப்பிடமே ஜகமதின் கப்பகமே லயபுரி உணக்கடலே செல்வியே பூமிமகளே உச்சமே உடையவளே ஒருவனின் அடித்தளமே குற்றங்கள் பொறுப்பவளே குணங்களே கொண்டவளே. இது பூமிக்கும் பாதுகைக்கும் பொருத்தம் இன்னும் பார்க்கிறோம். மறைகளின் இருப்பிடமே ஜகமதின் கப்பகமே
தயைபுரி குணக்கடலே செல்வியே புவி மகளே. சமை என்றால் பொறுமை. பாதுகைக்கும் எவ்வளவு பாபியானாலும் ஊனமா நகசை ஊனமாய் நகசையும் ஊனகார் அககளேனும் என்று சொல்லி அந்த எம்பெருமான் திருவடிப்பட்டால் மரமிசை ஏகி நான் மானிட்டு சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் என்றார். ஆகையினாலே உற்றமே உடையவளே ஒருவனின் அடித்தளமே குற்றங்கள் பொறுப்பவளே குணங்களே கொண்டவளே. இப்படியாக பாதுகா சாம்ராஜ்யம் பாதுகா ராஜ்யம் இந்த பாதுகா தேவியினுடைய பெருமைகளை தூப்பு குளமணி பாப்புனைந்து நமக்கெல்லாம் பரவசப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 86வது பாசுரம். குலசேகரங்கள் நிலையாவதுனால் தலையாலே தாங்கும் ஆதிசேடனுனை பெருமாளும் உன்னை அதிசூடுகின்ற நிலமாதே நீயும் மணி பாதுகைதான். குலசேகரங்கள் நிலையாவதுனால் தலையாலே தாங்கும் அதிசேடனுன்னை பெருமாளும் உன்னை அடிசூடுகின்றார் நிலமாதே நீயும் மணி பாதுகை. மீண்டும் பாதுகையும் பூமியும் தாங்குவதாலும் அதாவது மலைகளை தாங்குகிறது தரிக்கிறது அசையாது தாங்குகிறது மலைகளை. திருவடியால் உண்டானது ஆதிசேஷன் இந்த உலகத்தை தாங்குவதாகவும் சொல்லுகிறார்கள். குலசேகரங்கள் பெரிய பெரிய மலைகள் இமாச்சலம் ஏமகூட்டம் இதெல்லாம் சொல்லுகிறார்களே அப்படிப்பட்ட குலசேகரங்கள் நிலையாவதுன்னால் தலையாலே தாங்கும் ஆதிசேடனுன்னை ஆதிசேஷன் பாதுகை தாங்குகிறார். இது பல சிற்பங்களிலும் பார்க்கலாம் உருவமாகவும் பார்க்கலாம். பெருமாள் உன்னை அடிசூடுகின்றார் நிலமாதே நீயும் மணி பாதுகைதான். பூமியும் பாதுகையும் ஒன்று என்று இங்கே பேசப்படுகிறது. ஆதிசேஷனாலே பூமி தாங்கப்படுகிறது ஆதிசேஷனாலே பாதுகை தாங்கப்படுகிறது. எனவே இங்கே மணி பாதுகையும் நிலமாதும் ஒன்றாக இருக்கிறார்கள். வேதாந்த தேசிகன் சுவாமி பல சமயங்களிலே கோதா ஸ்துதியாக இருந்தாலும் சீஸ்துதியாக இருந்தாலும் அது பாதுகாதேவினுடைய பாதுகா சகஸ்திரமாக இருந்தாலும் பஞ்சபூதங்களும் கலவண்ணன் பூதங்கள் மண்மேல் இசைய வலிய புகுந்து இசை பாடி ஆடி புனிதர கண்டோமே என்று கண்டோம் கண்டோம் கண்டிருக்கிறீ கண்டோம் என்று சொல்வது போல பாதுகா சகத்திலும் பல இடங்களிலே ஆதிசேஷனையும் கருணனையும் நம்மாழ்வாரையும் பாதுகையும் ஒப்பிட்டு பேசுவார்கள். இப்படியெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அருமையான பிரபந்தத்தை காவியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். படியாத 87 அசுரகம் முடிகளின் மணிமுடி படியாத அசுரகம் முடிகளின் மணிமுடி படியாக ஆகிடும் பதம் பாடும் நாள் வரும் பதங்காக்கும் பாதுகை படிதாங்கும் போதிலே மதங்கொண்டோரும் மணிமுடி பாதுகையின் திருவடி. அருமையான அனுபவங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்போது நாம் 87வது பாசுரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அசுரர்கள் தலைமுடி கிரீடங்கள் இருக்கின்றன. தலைமுடியிலே அந்த கற்கள் கோமேதகம் புஷ்யராகம் மரகதம் மாணிக்கம் என்ற நவரத்ன கற்கள் இருக்கின்றன. அது படியாக ஆகிறதாம். அதை மிதித்துக் கொண்டு பாதுகாதேவி ஏறுகிறாராம். படியாத அசுரர்கள் வணங்காதவர்கள் தலைவனைக்கு கை கூப்பியத்தவல்லார் திரிதலால் தவமுடைய தரணிதானே வலி வணக்கு வரை நெடுங்கோள் விராதை கொன்று வலியை வணக்கினான் தலை வணங்கவில்லை. கலை வணக்கு மூக்கரைக்கு மூக்கை நீக்கி அவளிடத்திலே கலை வணங்கவில்லை இவள் கலையை வணக்கினாள். எனவே சூர்பனகை மங்கப்படுத்தினார். அது மாதிரி படியாத அசுரம் முடிகளில் மணிமுடி அந்த முடிகளுக்கு மேலே பாதுகாதேவி மணிமுடியாக இருக்கிறாள். படியாக ஆகிடும் பதம் பாடும் நாள் வரும் மணிமுடியே பதமாக வைத்துக் கொண்டு படிகளாக வைத்துக் கொண்டு படிக்கற்களாக அந்த கற்கள் நவரத்ன கற்கள் படிக்கற்களாக ஆகின்றன. பதம் காக்கும் பாதுகையை படிதாங்கும் போதிலே
எம்பெருமான் திருவடியை காக்கக்கூடிய பாதுகை அந்த முடியிலே தாங்கும் பொழுது மதங்கொண்டோர் மணி முடி பாதுகையின் திருவடி. திருவடிக்கு பாதுகை, பாதுகைக்கு ஒரு திருவடியா. எனவே இந்த அசுரர்கள் எல்லாம் மதங்கொண்டவர்கள் எல்லாம் அங்கன்மா ஞானத்தில் அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பெய்தாம் தலைப்பெய்தோம் கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மையல் விழியாகும் திங்களும் ஆதித்தேனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேரும் சொல்வதனாலே அபிமான பங்கமாய் வந்து பணிந்தால் சாபம் தீரும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் பாபம் தீரும். இப்படியாக மதம் கொண்டோர் மணிமுடி பாதுகையின் திருவடி. அடுத்து 88வது பாசுரம். அடிமலர்பீடம் ஆதிசேடன் கருடன் அடித்தளம் நின்னுடன் ஒரு நாள் வரன்றோ அனைவரும் அவனடிகள் தாங்குமடியார்த அடியார்கள் முடிபடும் வாய்ப்பு உனக்கேதா. முதலாவார் மூவர் அம்மூவருள்ளும் முதலாவார் மூழ்நீர் வண்ணன் என்று சொல்வது போல அடியார்களாக அடிமை செய்பவர்களாக வழிவில்லா அடிமை செய்பவர்களாக நித்தியம் நிரபராதேகு கைங்கரியு நெயின்சுமாம் என்று ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி இருப்பவர்கள் நான்வர். யார் யார்? அடிமலர் பீடம் ஆதிசேடன் கருடன். மலர்பீடம் என்று பாதபீடமாக ஆதார பீடமாக இருப்பவர் இருப்பது. ஆதிசேஷன் கருடன் அடுத்தது பாதுகை. பாதுகைக்கு கீழே இருக்கிற பீடத்துக்கு அடிமலர் பீடம் என்று பெயர். அடிமலர் பீடம் அதிசேஷங்கருடன் அடித்தளம் நின்னுடன் ஒரு நாள் வரன்றோ. நான்கு பேர்கள் போட்டி பகவான் அனுகிரகத்தை பெறுபவர் யார் என்று. அனைவரும் அவனடிகள் தாங்கும் அடியார்தான். அடிமலர் பீடம் எம்பெருமான் திருவழி தாங்குகிறது. ஆதிசேஷன் எம்பெருமான் திருவழி தாங்குகிறான். கருடாழ்வார் எம்பெருமான் திருவழி தாங்குகிறார். பாதுகை எம்பெருமான் திருவழியை தாங்குகிறார். அனைவரும் அவனடிகள் தாங்கும் அடியாதான். ஆனால் அந்த நாலு பேரிலே அடியார்கள் முடிபடும் வாய்ப்பு உனக்கேத. அடியார்கள் முடிபடும் வாய்ப்பு. ஆனால் அந்த பக்தர்களுடைய தலைகளிலே பக்தர்களுடைய முடிகளிலே அமரக்கூடிய வாய்ப்பு ஆதிசேஷன் கிடைக்கவில்லை, கருடனுக்கு கிடைக்கவில்லை, அடிமலர் பீடத்துக்கு கிடைக்கவில்லை, ஆனால் பாதுகைக்கு கிடைக்கிறது. அடிமலர் பீடம் ஆதிசேடங்களுடன் அடித்தளம் நின்னுடன் ஒரு நாள் வரன்றோ அனைவரும் அவன் அடிகள் தாங்கும் அடியார் அடியார்கள் முடிபடும் வாய்ப்பு உனக்கேதா. 89வது பாசுரம். மணிபாதுகையே மணிவண்ணன் பதம் உனக்கே அடக்கம் எனில் மற்றும் உள பல தேவர்களும் உனக்கே அடக்கம் என்றா பதிலே வியப்பே உமிலை. 89வது பாசுரத்திலே வேதாந்த தேசிக சுவாமி மிக அழகாக பேசுகிறார். எல்லாம் வல்ல எம்பெருமான் பதமே உன்னை பற்றி நிற்கும் போது அல்பசக்தியுள்ள மற்ற தேவரின் பதங்கள் உன்னருளால் நிலைத்திருக்கின்றன என்றால் ஆச்சரியம் என்ன? எம்பெருமான் திருவடியே பாதுகையை நம்பி இருக்கிறது என்றால் மற்றவரை பற்றி சொல்ல வேண்டுமா? யானைகள்லாம் காற்றில் பறக்கின்றன என்றால் கொசு என்னாகும் என்று ஒரு பழமொழி உண்டு வடமொழியில. அது மாதிரி இங்கே 89வது பாசுரத்திலே மணி பாதுகையே மணிவண்ணன் பதம் உனக்கே அடக்கம் எனில் மற்றும் உட பல தேவர்களும் உனக்கே அடக்கம் என்றாவது. அவன் பாரத கண்டத்திற்கு பாரத நாட்டிற்கு பரத கண்டத்திற்கு தலைவன் என்று சொன்னால் ஊரை சொல்ல வேண்டுமா, மாநிலத்தை சொல்ல வேண்டுமா, மற்றுமுள்ள மாவட்டங்களை சொல்ல வேண்டுமா? அவசியம் இல்லை அல்லவா? அதனாலே மணிவண்ணன் பதம் உனக்கே அடக்கம் எனில். ஆகவே அந்த பாதுகையின் பெருமையை
இங்கே சொல்லி அத்தனை பேரும் எம்பெருமானுக்கு அடக்கம், எம்பெருமான் திருவடிகள் பாதுகைக்கு அடக்கம் என்றால் பாதுகைக்கு எல்லோரும் அடக்கம் என்ற ஒரு அற்புதமான ஒரு லாஜிக் தர்க்கவாதமாக இங்கே பேசுகிறார் நம்முடைய சுவாமி. 90வது பாசுரம். எல்லை இல்லாத உலகெல்லை அவனே அவனடிகள் காக்கும் பாதுகம் பாதுகைக்கு வேறு பாதுகாப்பேது பாதுகையே நீதான் எல்லை பாதுகாப்பு. ஒரு வீட்டுக்கு காவல்காரன் ஊர்காய்ந்து செல்வோம் காவல்க்கு நிற்கிறான். காவல்காரனுக்கு யார் காவல்காரன் இருக்க முடியாது இல்லை. அதுபோல எல்லை இல்லாத உலகில்லை அவனே. பெரிய உலகம் இது, மஞ்சாடு வரையேறும் கடல்கள் ஏறும் என்று சொல்லி பெரிய உலகம் இது. பூலோக புகர்லோக சுவர்லோக மகாலோக ஜனலோக தப்போலோக சத்தியலோக அத்தல விதல சுத்தல தலாதல மகாதல பாத்தாளம் என்று சொல்லி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமாக இருக்கிறது. எல்லை இல்லாத உலகு எல்லையானவனே அவனடிகள் காக்கும் பாதுகம் நீயே. அப்படி அகண்ட சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய சாம்ராஜ்யம் அந்த திருவடிக்கு அடக்கம், அந்த திருவடி பாதுகைக்கு அடக்கம். அவனடிகள் காக்கும் பாதுகம் நீயே பாதுகைக்கு வேறு பாதுகாப்பேது பாதுகரே நீதான் இல்லை பாதுகாப்பு. பாதோ புரரே சரணம் தஜானம் தேவாதிபதாவனித்வம் சரண்யதாயா த்வமனன்யரக்ஷா சந்திரசசே விஸ்ரம பூமி ரேகா. வேதாந்தேசிங்க அற்புதமான அந்த வடமொழி பாசுரங்கள் நமக்கு எல்லையில்லாத இன்பத்தை அளிக்கின்றன. அதை தமிழே தந்தவர்களுடைய வழியை ஒட்டி இந்த பாக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லை இல்லாத உலகெல்லையாவணி, எல்லை இல்லாத உலகெல்லை அவனி அவனடிகள் காக்கும் பாதுகம் நீயே. பாதுகைக்கு வேறு பாதுகாப்பேறு பாதுகையே நீதான் எல்லை பாதுகாப்பு. இப்படியாக பாதுகா சகஸ்திரத்திலே மேன்மை படலம் பிரபாவ பத்மதி இங்கே அரங்கனே நாதனாக இருப்பதனாலே பாதுகாதேவி ஆட்சி என்று சொல்ல முடியாது. பாதுகையின் பெருமையை விட பக்தன் பெருமை உயர்ந்தது. அமரர்கள் பாதுகையை பரிவர்த்தமாக்கி இருக்கிறார்கள். விதியது நல்லதாக இருந்தாலும் கதி அது மாற வேண்டுமானால் பாதுகையை துதி செய்ய வேண்டும். அந்த பாதுகையும் பூமியும் பல விதங்களிலே குணங்களாலே ஒன்றுபடுகிறது. நிலமாதும் மணி பாதுகையும் ஒன்றுதான். பதங்காக்கும் பாதுகை படிதாங்கும் போதிலே மதங்கன்றோர் மணிமொழி பாதுகையின் திருவடியாகிறது. அடிமலர் பீடம் ஆதிசேஷன் கருடன் அடித்தளம் என்று நாங்கள் நால்வர் இருந்தாலும் அடியார்கள் முடிபடும் வாய்ப்பு பாதுகைக்குத்தான் கிடைக்கிறது. பல தேவர்களும் உனக்கு அடக்கம், ஏனெனில் பகவானே உனக்கு அடக்கம். பாதுகைக்கு வேறு பாதுகாப்பு கிடையாது, அதுவே எல்லை பாதுகாப்பு. அதாவது ஒரு பெண் கணவனை மதிக்கிறாள், ரட்சிக்கிறாள். ஆனால் அந்த மனைவி முதல்ல என்ன செய்கிறார்? வள்ளுவன் சொல்லுகிறான், தற்காத்து தற்கொண்டான் பேணி கைசான்றி சொற்காத்து சொல்கிறாள் பேன். கணவனை ரட்சிக்கிறாளாம். அப்படியெல்லாம் மனைவியா ரட்சிப்பது? முதல் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்கிறாள். ரட்சணை ரெண்டு விதமாக இருக்கிறது. சாதாரணமாக வெளி போரிலிருந்து அல்லது தாக்குவதிலிருந்து காப்பாற்றுவது ஒன்று, உள் தாக்குவதிலிருந்து காப்பாற்றுவது ஒன்று. ஆகவே இங்கே பாதுகை என்பது தன்னை அதுவே காப்பாற்றிக் கொள்ளும், அது எம்பெருமானையும் காப்பாற்றுகிறது என்று பேசுகிறார்கள். இதை விட ஒரு அற்புதமான விஷயம், பெண்களுக்கு கற்பெனும்
திண்மை உண்டாக தெரிந்து பெண்ணில் பெருந்தக்கையாவுள் என்று சொன்னதனாலே அந்த கணவனையே எண்ணி இருப்பதனாலே அதுவே மனைவிக்கு பாதுகாப்பாக அந்த கற்பு என்பது பாதுகாப்பாக அமைந்து விடுகிறது. எனவே தர்மோ ரட்சதி ரட்சிதகா என்று தர்மத்தை நீ காப்பாற்றினால் தர்மம் உன்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார்கள். அதுபோல பாதுகை திருவடிகளை பாதுகாக்கிறது. அந்த பக்தி அந்த ஊற்றம் பாதுகையை பாதுகாக்கிறது சொல்லலாம். இப்படி வேதாந்த தேசிகனார் பாதுகா சகஸ்திரத்தை நமக்கு தந்து அழுகிறார். அதிலே அழகாக நமக்கு ஆயிரம் பாடல்கள் ஒரே இரவிலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று சொல்வார்கள். அதுபோல இரவிலே ஒரே இரவிலே மலர்ந்த ஆயிரம் பூக்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரம் பூக்கள் பாதுகை மலர்கள் ஒரே இரவிலே மலர்ந்து நமக்கெல்லாம் அறியாமையாகிய இரவை போக்கிக் கொண்டிருக்கிறது. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபூமாய மங்களம் சிறந்திடும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் போற்றம் வெங்கடநாதன் போற்றி வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயார் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.